ஒருவர் தன் கனவை நனவாக்க எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கலாம் இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இங்கு ஒரு பெண் சுமார் அறுபது ஆண்டுகளாக தனது கனவு மெய்ப்பட காத்திருந்தார் அவரது பெயர் வேலி ஃபங்க் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் பிறந்த இவர் பறப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் இதுவரை பத்தொன்பதாயிரத்து அறுநூறு மணி நேரம் விமானத்தில் மேலும் சுமார் மூவாயிரம் பேருக்கு பறக்க பயிற்றுவித்துள்ளார் ஆண்கள் மட்டுமே கோலோச்சிய பல இடங்களில் பெண்களுக்கு இருந்த தடைகளை எல்லாம் உடை தெரிந்து முதல் பெண்ணாக நுழைந்து தனக்கு பின்னால் வரவிருக்கும் பெண்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் நேஷனல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டு என்ற அமைப்பில் முதல் பெண் விமான பாதுகாப்பு ஆய்வாளராக பணிபுரிந்திருக்கிறார் அதேபோல அமெரிக்காவின் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பின் முதல் பெண் ஆய்வாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் சரி விஷயத்துக்கு வருவோம் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா நடத்திய விண்வெளி வீரர்களுக்கான மிக கடுமையான உடல் மன தேர்வுகளில் பங்கெடுத்து சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் போதிய விளக்கங்கள் கொடுக்கப்படாமல் தடாலடியாக அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது வேலி ஃபங்குடன் பங்கெடுத்த பெண்கள் யாருமே நாசாவால் விண்ணுக்கு அனுப்பப்படவில்லை அவர் பெண் என்கிற ஒரே காரணத்தால் விண்ணுக்கு அனுப்பப்படவில்லை என தி இந்து பத்திரிகை ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டது இருப்பினும் வேலி ஃபங்குக்கு விண்ணுக்கு செல்லும் கனவு தாகம் நீங்கவில்லை நாசா போன்ற அமைப்புகள் மூலம் செல்ல முடியவில்லை என்றால் என்ன தனியாக செல்லலாமே என தீர்மானித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ரிச்சர்டு பிரான்சனின் வெர்ஜின் கேலக்டிக் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்ல ஒரு டிக்கெட்டுக்கு இரண்டு லட்சம் டாலரை செலவழித்தார் சமீபத்தில்தான் இந்த திட்டத்துக்கு அமெரிக்காவின் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பின் இசைவு கிடைத்தது ஆனால் சமீபத்தில் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஆர்ஜின் தனது சிறப்பு கௌரவ விருந்தினராக வேலி ஃபங்கை விண்ணுக்கு அழைத்துச் செல்ல இருப்பதாக கூறியுள்ளது ஜெஃப் பெசோஸ் அவரது சகோதரர் மார்க் இருபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தியிருக்கும் பெயர் தெரியாத மனிதர் ஆகியோருடன் அறுபது ஆண்டு காலம் விண்ணுக்கு செல்ல காத்திருந்த வேலி ஃபங்கும் அந்த விண்வெளி பயணத்தில் கலந்து கொள்ளப் போகிறார் அன்று பெண் என்பதால் விண்ணுக்கு செல்ல முடியாமல் தவித்தவர் இன்று உலகின் நம்பர் ஒன் பணக்காரரின் கௌரவ விருந்தினராக விண்ணுக்கு செல்கிறார் சரி பயணத்திட்டம் என்ன புவியில் இருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு ராக்கெட்டை செலுத்தப் போகிறார்கள் இத்தனை உயரத்தில் பறக்கும்போது மைக்ரோ கிராவிட்டி என்கிற உடல் எடையற்ற புவியீர்ப்பு விசையற்ற நிலையை பயணிகளால் உணர முடியும் பிறகு பாராஷூட்களை பயன்படுத்தி இவர்கள் பயணிக்கும் கேப்சூல் தரையிறங்கும் ஆமேசான் நிறுவனத்தை நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் இரண்டாயிரமாவது ஆண்டு ப்ளூ ஆர்ஜின் என்ற நிறுவனத்தை நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது